Hi friends, welcome to Meher View. சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நவாரிக்கு ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுறாங்க முத்து. அங்கே போயிட்டு நைட்டில் தூங்க போகிறாங்க காருக்குள்ளேயே. சும்மா இருக்க முடியல அவரால். பொண்டாட்டிக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட பேசணும் மீனா, என்னால் இங்கே இருக்க முடியல உங்களோட பேசாமல் அப்படிங்கிறாங்க. சரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜாலியாக ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏங்க ரூமை பிடிச்சி தூங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, காருக்குள்ளே தூங்கினா காருக்கும் சேஃப்டி, நம்மளும் நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறாரு. அது சரிங்க, நான் தொணத்தொணன்னு பேசினா தூக்கம் வரும்னு சொல்லுவீங்களே, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, இப்போ என்ன ஃபோன்லேயே பேசு, நீ பேசிக்கிட்டே இரு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தூங்கி போகிறாங்க. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இனிமேல் நடிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு அப்பா அம்மாக்கிட்டே போய் அன்பா குணமாக பேசுகிறாங்க. நேற்று நாங்கள் ஷாப்பிங் போனோம்ல, அப்போ தான் அவர் என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருந்தார்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரவி சுத்த மோசம், வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இப்போவாது மகளை புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, ஏண்டி நீ நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நமக்கு இருக்கு போய் மாப்பிள்ளைக்காரன் வந்துடுறான். வந்துட்டு நான் ஸ்ருதிக்காண்டி மோதிரம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு விரலக்காமி அப்படிங்கிறான். வேற வழி இல்லாமல் கையை நிட்டுறாங்க ஸ்ருதி. அப்புறமா கல்யாணத்துக்கு நானும் ஸ்ருதியும் போயிட்டு வரோம், ஸ்ருதி தான் என்னை வர சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க. சரி எப்படியோ பொண்ணு மனசு மாறிட்டாலேன்னு அவங்க நிம்மதியாக இருக்காங்க. எங்கிட்டு மொட்டை மாடியில் ரவி உலாத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா போயிட்டு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி, நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன், அவகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசணும், நாளைக்கு கோயிலுக்கு வரீங்களா அப்படிங்கிறாங்க. சரி பேசுறதுக்கு தானே நான் வர்றேன் அப்படின்றாங்க மீனா. காலையிலேயே ரவி டிப் டாப்பாக கிளம்புறாங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. என்னடா சீக்கிரம் கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் கிளம்புறாங்களா. என்னடி நீ இங்கே போகிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மாவை பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நான் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயா சும்மா விட, அவள் தான் கோயிலுக்கு போகிறேங்கிறாங்களே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த சமயம் ரவி வெளியில் கிளம்ப போகிறாங்க. சாவி கீழே விழுந்துருது, அதை எடுக்க குனிகிறாங்க. அப்போ மேலே நிமிரையில் தலையில் இடிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை அப்படி தவிச்சு போய் தடவி கொடுக்குறாங்க. பார்த்து பத்திரமா பார்க்கக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி குடிச்சிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி, அப்படியே அப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, ச்சே இவங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் லவ் தானே முக்கியம் அப்படின்ட்டு, சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு மனசு கஷ்டத்தோடு கிளம்புறாங்க ரவி. இங்கே சீத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கோயிலுக்கு வந்தால் பார்த்து விடுவாங்களே அப்படின்ட்டு, மேல்முருகத்தூர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னீங்கம்மா, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா இங்கே கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா அங்கே வர்றாங்க. என்ன ரவியும் ஸ்ருதியும் வர்றோம், நாங்களே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போகிறாங்க. ஓ நான் அங்கே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அங்கே மாலை எங்கழுத்துமா தாலி கட்டுறதுக்கு ரெட்டியாக இருக்காங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே வேகமாக ஓடி வர்றாங்க. அதோட முடியுது. பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.